ஃபாலோயிங். இது வந்து 1998 வந்த ஒரு பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ். இந்த திரைப்படம் ஒரு நான் லீனியர் டைப்பில் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையும் அவர் சொல்வார். அவருடைய கதைகள் எல்லாமே எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக சொன்னதே கிடையாது. இந்த படம் அதாவது அவருடைய டெபியூ மூவியில் நான் லீனியர் தான். சரி சார், இந்த கதை என்ன தான் சார் அப்படிங்கன்னா, ஒரு ரைட்டர் என்ன பண்ணுறான், தன்னுடைய கதையை எழுதணும் அப்படின்றதுக்காக அவன் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணி லைவ்லேயே எழுதணும்னு நினைக்கிறான். அப்போ வந்து அவன் வந்து ஒரு திருடனை ஃபாலோ பண்ண போய் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த திரைப்படத்துடைய கதை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் ஃபாலோயிங் படம் வந்து அவர் அந்த முயற்சிகளை எடுக்கலைன்னா அவர் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ எம்மா தாமஸ் வந்து இன்றைக்கி எல்லா திரைப்படங்கள்லேயும் வந்து பங்களிக்கிறாங்க, அவங்க வந்து ப்ரொடியூசராக இருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச பணத்தில் வெறும் $6,000 இந்த படத்தை வந்து எடுத்து முடித்தாங்க. $6,000 பணம் போட்டது மட்டும் கிடையாது, நோலன் வந்து இந்த திரைப்படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபரும் அவர் தான், இந்த திரைப்படத்தில் எடிட்டிங்கும் அவர் பங்களிப்பு இருக்குது. மொத்த படத்தையும் தூக்கி சுமந்து வெளியிட்ட திரைப்படம் தான் இந்த ஃபாலோயிங்.